நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் நியூஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா T20 வேர்ல்டு கப்ல இருப்பாரா அப்படின்ற கேள்விதான் இப்போ பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அவரோட ரீசன்ட் டைம் ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஐபிஎல்லையும் அவர் பெரிய அளவுல சாதிக்கல. பேட்டிங்லையும் ஒன்றும் பெருசா பண்ணாம போயிட்டாரு. அவரோட அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவர் பெருசா பவுலிங்கும் போடவே இல்லை. இந்த ஐபிஎல்லையும் அவர் ஒரு ஓவர் கூட போடவே இல்லை. ரீசெண்டாக பிசிசிஐ வர இருக்கிற T20 வேர்ல்டு கப்பில் விளையாட போகிற ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஹர்திக் பாண்டியா பேரும் இடம் பெற்று இருந்துச்சு. ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிசிசிஐ இந்த ஐபிஎல்லை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. காரணம், வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி பார்க்கையில் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மற்ற பிளேயர்ஸ் சூரியகுமார் யாதவ், விஷான் கிஷன், புவனேஸ்வர் குமார், கேஎல் ராகுல், முகமது ஷமி இவங்களும் இந்த ஐபிஎல்லில் சரியாக ஆடாமல் தான் இருந்தாங்க. ஆனால் ஐபிஎல்லோட கடைசி சில மேட்சஸில் அவங்க எல்லாருமே ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ பாண்டியாவோட பிளேஸ் வர இருக்கிற T20 வேர்ல்டு கப்பில் ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்காக ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட ஃபிட்னஸ் மற்றும் பவுலிங் இந்த ரெண்டையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ பாண்டியா இருக்காரு. அதுக்காக பிசிசிஐ அவருக்கு அக்டோபர் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம், ஐசிசிஐ அக்டோபர் 15 வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸும் தன்னோட ஸ்குவாடில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பாண்டியா அவரோட ஃபிட்னஸை நிரூபிக்க தவறிட்டால் அவருக்கு பதிலாக வேறு பேக்கப் பிளேயர்ஸை தான் பார்க்கணுன்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அப்படி பேக்கப் பிளேயர்ஸாக ஆடக்கூடிய சான்சஸ் யாருக்கு இருக்குன்னா, சிவம் மாவி, வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷல் பட்டேல். அதுக்கான பேச்சுவார்த்தையிலையும் பிசிசிஐ ஈடுபட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. மோஸ்ட்டாக வெங்கடேஷ் ஐயர் தான் பேக்கப் பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும்.